வணக்கம். ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நம்ம எல்லாரும் ஹெல்த் கான்சியஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதை சுற்றி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம கூடவே வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் எது கரெக்டு எது தப்புன்னு டிசைட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஒரு பக்கம் டிவியை டர்ன் ஆன் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு ஹெல்த்தின்னு சொல்லி மார்க்கெட் பண்ணுறாங்க. எக்கச்சக்கமான புது புது சப்ளிமெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு டயட் வேறு. நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையா? நம்ம டயட்டில் இருக்கணுமா? நம்மளுக்கும் ஒரு ஃபுட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு எப்படி சாப்பிடணும்? அதை பற்றி தான் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வந்து பேசிக் நியூட்ரிஷன் பற்றி படிச்சுக்கலாம். ஸோ தென் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ண போகிற ஒவ்வொரு கான்செப்ட்ஸும் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தெளிவாக புரியும். வெல்கம் டு நியூட்ரிஷன் டிபிட்ஸ். நான் ஆர்த்தி. நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட். யூஎஸ்ல மாஸ்டர்ஸ் இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் படிச்சிருக்கேன். கார்போஹைட்ரேட்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் பத்தி ஒரு பேட் ரெபியூட்டேஷன் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. கார்போஹைட்ரேட்ஸ்னா உடம்புக்கு நல்லது கிடையாது, கட்டிங் கார்ப்ஸ் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன்சி டயட் அப்படின்லாம் உருவாக்கிட்டு இருக்கு. உண்மையிலே கார்போஹைட்ரேட்ஸ்னா என்ன, அது நம்மளுக்கு முக்கியமா அப்படின்றதா இன்னைக்கு நம்ம இன்னும் டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நியூட்ரிஷனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நியூட்ரிஷனாக என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அதோட வேலையை திறன்பட செய்யறதுக்கு நம்ம உடம்பு உணவு மூலியமா கொடுக்குற ஊட்டச்சத்து தான் நியூட்ரிஷன். அதுக்கு தேவையான சத்துக்கள் பேரு நியூட்ரியன்ஸ். இந்த நியூட்ரியன்ஸ் ரெண்டு வகைப்படும், மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னா நம்ம உடம்புல அந்த பேர் சொல்ற மாதிரியே நிறைய பெரிய அளவுல தேவைப்படுறது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னா கொஞ்சம் அளவுல தேவைப்படுறது. கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் அதெல்லாம் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ். வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ல ஒன்று தான் வந்து கார்போஹைட்ரேட். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கார்போஹைட்ரேட்ஸ்ன்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் இப்போ எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிளான்ஸ் தான் கார்போஹைட்ரேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரை வச்சு சன்னோட எனர்ஜியை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான உணவை அது தயாரிச்சிருக்கிற பேர் தான் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ரெண்டு வகைப்படும், சிம்பிள் கார்போஹைட்ரேட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, மோனோசாக்கரைட், டைசாக்கரைட். ஸோ மோனோசாக்கரைட்னா குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அண்ட் கேலக்டோஸ், அதுதான் வந்து மோனோசாக்கரைட். நம்ம உடம்புல இந்த ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பு ஈஸியாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு பார்க் வந்தீங்கன்னா டைசாக்கரைட். அந்த டைசாக்கரைட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ மோனோசாக்கரைட் மாலிகூல்ஸால சேர்ந்து செய்யப்பட்டிருக்கும். இப்போ மால்டோஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் இருக்கும். சுக்ரோஸில் வந்து ஒரு குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் இருக்கும். அந்த யூஸ்வல் அந்த சுக்ரோஸ் வந்து நம்ம டேபிள் சுகர்னு சொல்லுவோம். கேன் சுகர்லேருந்து செய்யப்படுற, சுகர் கேன்லேருந்து செய்யப்படுற அந்த சுகரை வந்து நம்ம சுக்ரோஸ்னு சொல்லுவோம். ப்ளஸ் அது வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும். அடுத்து வந்து லாக்டோஸ் வந்து ஒரு குளுக்கோஸும் ஒரு கேலக்டோஸும் சேர்ந்துருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், லாக்டோஸ் வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸில் நிறையாவே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து டைசாக்கரைட்ஸ். இப்போ அடுத்த சைடு பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ரெண்டு வகைப்படும், ஒன்று வந்து ஒலிகோசாக்கரைட்ஸ், இன்னொன்று வந்து பாலிசாக்கரைட்ஸ். இந்த ஒலிகோசாக்கரைட்ஸ்ன்றது நம்ம ரொம்ப கம்மியான ஒரு இம்பாக்ட் தான் உடம்புல இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வந்து பாலிசாக்கரைட்ஸ். பாலிசாக்கரைட்ஸில் மூணு டைப்ஸ் இருக்கு, ஸ்டார்ச்சஸ், கிளைகோஜன் அண்ட் ஃபைபர். அது மூணு தான் பாலிசாக்கரைட்ஸ். இப்போ பாலிசாக்கரைட்ஸ்னா என்னன்னா, நிறைய மோனோசாக்கரைட்ஸ் சேர்ந்து ஒரு பாண்டிங்னால சேர்ந்து இருக்கிறது தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டார்ச் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட் இன் பிளான்ஸ். ஓகே, நம்ம எப்படி வந்து தேவையா பின்னாடி தேவைக்காக நம்ம காசை சேர்த்து வைக்கிறோமோ அது மாதிரி இந்த பிளான்ஸும் வந்து இந்த கார்போஹைட்ரேட், இந்த கார்போஹைட்ரேட்டை ஸ்டார்ச் ஃபார்மில் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். யூஸ்வலாக வந்து ரூட் வெஜிடபிள்ஸ், கிரெயின்ஸு, பீஸ், நம்ம சாப்பிட்ற பயிறு வகைகள் அதிலெல்லாம் வந்து அந்த ஸ்டார்ச்சஸ் நிறையாவே இருக்கும். அப்புறம் அந்த ஸ்டார்ச்சஸ்க்கு வந்து யூஸ்வலாக அந்த வாட்டர் ரீடைனிங் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூப்ஸ், கிரேவிஸ் எல்லாம் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர்லாம் போட்டு திக்கனிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அதோட ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்புறம் வந்து யூஸ்வலாக அந்த ஸ்டார்ச்சஸ் வந்து நம்ம சுகர் சாப்பிட்றதோட ஒரு லெஸ் ஸ்வீட்டாக இருக்கும். தோ அதில் நிறைய குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் இருந்தாலும் அது லெஸ் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்து நம்ம இந்த ஸ்டார்ச்சஸை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வாயில் சலைவாத அமைலேஸ்ன்ற ஒரு என்சைம் செக்ரேட் ஆகும். அந்த அமைலேஸ் என்சைம் என்ன பண்ணுனா, இந்த ஸ்டார்ச்சஸை அந்த பாண்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி குட்டி குட்டி குளுக்கோஸ் மாலிகூல்ஸை பிரேக் டவுன் பண்ணிடும். ஸோ அதை நம்ம பிரேக் டவுன் பண்ணி அது நம்ம
உடம்புக்குள்ள போய் அது அழகாக அப்சர்வ் ஆகிக்கிறோம் குளுக்கோஸா. ஸோ அதனால தான் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரைஸ் அதெல்லாம் வாயில் வச்சோடனே உடனே ஸ்வீட்டாக இருக்காது. பட் அதை நீங்கள் மென்ன மென்ன அது பிரேக் டவுன் அந்த அமைலேஸ் வந்து அந்த ஸ்டார்ச்சை பிரேக் டவுன் பண்ண பண்ண அது எல்லாமே அந்த இண்டிவிஜுவல் குளுக்கோஸாக மாறி இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டராக தெரியும். அப்புறம் அது உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம குளுக்கோஸ் வந்து உடம்புல எல்லாத்துலேயும் அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ குளுக்கோஸ் உடம்புல இருக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ இன்சுலின் வந்துருவாங்க. இன்சுலின் பேன்க்ரியாஸ்லேருந்து செக்ரீட் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குளுக்கோஸை அழகாக கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் கொண்டு போய் அங்கே எனர்ஜி கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த குளுக்கோஸ் வந்து எஃபெக்டிவாக பாடியில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து இப்போ எல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சாச்சு, மிச்சம் நம்ம சாப்பிட்ருக்க குளுக்கோஸ் இருக்கும் இல்லையா, அந்த குளுக்கோஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அது நம்ம உடம்புல கிளைக்கோஜனாகவும் ஃபேட்டாகவும் உடம்புல ஸ்டோர் ஆகும். எஸ், ஃபேட்டாகவும் அது ஸ்டோர் ஆகும் கார்போஹைட்ரேட்ஸ். இப்போ அடுத்து கிளைக்கோஜனாக எப்படி ஸ்டோர் ஆகும்னா அது லிவர்லேயும் மசில்ஸ்லேயும் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரொலாங்கு ஸ்டார்வேஷன் மோடில் இருக்கும்போதோ இல்லை ரொம்ப எக்ஸசிவ் எனர்ஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கும்போதோ இல்லை ஏதாவது ரொம்ப எனர்ஜி தேவைப்படும் போதோ என்ன ஆகும்னா இந்த கிளைக்கோஜன் வந்து பிரேக் டவுன் பண்ணும். குளுக்கோகான்னு ஒரு என்சைம் போய் அந்த கிளைக்கோஜனை குட்டி குட்டியாக கட் பண்ணி திரும்ப குளுக்கோஸாக மாற்றி நம்ம உடம்புக்கு எனர்ஜியாக அது நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் அந்த கிளைக்கோஜன் அந்த செகண்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸ். அடுத்த பாலிசாக்கரைட் வந்து ஃபைபர். ஃபைபர்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், அது ஒரு யூனிக் கார்போஹைட்ரேட்டும் கூட. அது பேசுறதுக்கு நம்ம இன்னும் நிறைய நேரம் வேணும். ஸோ அது அடுத்த வீடியோவில் நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு கண்டிப்பாக உடம்புக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இந்த கார்போஹைட்ரேட் சாப்பிட முடியுமா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும். ஸோ நம்ம ஃப்ரெஷ் அண்ட் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம பிரெயினுக்கு கார்போஹைட்ரேட் தான் ரொம்ப ப்ரிஃபர்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபியூவல். ஸோ கண்டிப்பாக கார்போஹைட்ரேட் இருந்தால் தான் அதனால இஃபெக்டிவாக நல்லா செயல்பட முடியும். அடுத்த பார்த்து வந்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் அது பயன்படும். கரெக்டாக சாப்பிட்டோம்னா வெயிட் லாஸுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஓகே, இன்னைக்கு கார்போஹைட்ரேட்ஸ் பற்றி நிறைய பார்த்தாச்சு. நியூட்ரிஷன் பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Bye-bye. Take care.